Buy one, get three. Buy one, get two. TRIPR, the power of fashion. Shop now at our exclusive outlets on Chennai and Coimbatore. Yes, இன்னைக்கு பிக் பாஸ் ஷோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் பாலா வேற லெவல்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. பாலாவை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டோட ஸ்பாயிலர் மாதிரி தெரியறாரு. ஒரு டாஸ்க்னா அவரோட வேலையை மட்டும் செய்யாம புதுசா ஏதாவது செஞ்சு கண்டென்ட் கொடுக்கறன்ற பேர்ல ஒரு டாஸ்கை ஈஸியா ஸ்பாயில் பண்றாரு. சோம்சேகருக்கு அந்த சொத்து பத்திரத்தை திருடுறதா ஒரு டாஸ்க பிக் பாஸ் கொடுத்திருந்தாரு. அந்த விஷயத்தை தான் சோம்சேகர் ரம்யா கேப்ரிலா சேர்ந்து பண்ணாங்க. இப்போ திருடினதுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து பாலா திருடிட்டு யாரா அந்த பீரோல இருந்து அந்த சொத்து பத்திரத்தை எடுத்ததுன்னு சம்பந்தமே இல்லாம சண்டை போடுறாரு. இதுதான் பாலா கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். ஒரு விஷயத்த பிக் பாஸ் சொன்னதை அவரு ஃபாலோ பண்ணாம மத்தவங்க ஃபாலோ பண்றதை கெடுத்துட்டு நிக்கிறது தான் அவர்கிட்ட இரிட்டேட் பண்ற சில விஷயங்கள். சோ இன்னைக்கு எப்படியோ ஒரு சரியான சம்பவம் வெயிட்டிங்ல தான் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கேப்ரிலா சம்பந்தமே இல்லாம வேணும்னே போய் சண்டை போடுற மாதிரி தெரியுது. பாலா எடுத்தது ரம்யா பாத்துட்டாங்க, கேப்ரிலாவும் பாத்துருப்பாங்க போல. சோ பார்த்ததுனால கேப்ரிலா போய் நீங்க நாலு பேரும் சேர்ந்து கூட்டா பண்றீங்க அப்படின்னு சொல்லி வேறொரு மூணு பேரை பாலாவோட சேர்த்து சொல்றாங்க. ஏன்னா நேத்து பாலா கேப்ரிலாவையும் தன்னோட டீம்ல சேர்த்துட்டு தான் அதை திருடுறதா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஒரு காரணத்துக்காக கேப்ரிலா காண்டன் மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனா நம்ம ரம்யா பாண்டியனும் சோம்சேகரும் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க, பாலா எப்படி, அவரு கேம சுவாரஸ்யமாக்குறாரா இல்ல ஸ்பாயில் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனது வரைக்கும் சினியோலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு அவளை பத்தி பெருசா தெரியாது, பட் சும்மா அவளை நீ ஃபாலோ பண்ணி பாரு அப்படின்னாரு. தாப்பாய் முருகன் ஒரு பேரா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான தேடல்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அங்க ஷூட் பண்ணு.